வாசிப்பது உங்கள் உமா மகேஸ்வரி 12ஆம் வகுப்பு நிதர்சனம் மாணவி. இன்றைய பொன்மொழி, மனதை திடமாக வைத்திருங்கள். சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்றவல்லது. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப உள்ளது. தற்பொழுது 3557 பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.mhc.tn.gov.in என்ற வலைதளத்தில் அறிந்து கொள்ளலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான டிபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்று திரும்பிய சென்னை அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. துபாயில் முதன் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான டிபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கொல்கத்தா, சென்னை, மும்பை, குஜராத், டெல்லி, ராஜஸ்தான் ஆகிய 6 அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் தமிழக அணியான சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயிலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பிய மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொறியியல் கல்லூரிகளில் புதிய பாடப்பிரிவுகளை துவங்க வரும் கல்வியாண்டு முதல் அனுமதி கோரலாம் என அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி இயக்கமான AICDE அறிவித்துள்ளது. பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை 50% கீழ் குறைந்து கொண்டே வருகிறது. மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் விதமாக புதிய படிப்புகளை துவங்க பொறியியல் கல்லூரிகள் முனைப்பு காட்டி வருகின்றன. அதனை ஊக்கப்படுத்தும் விதமாக அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி இயக்கமும் புதிய பாடப்பிரிவுகளை துவங்க முந்தைய ஆண்டுகளில் 50% மாணவர் சேர்க்கையை பதிவிறக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் தமிழகத்தில் உள்ள 258 பொறியியல் கல்லூரிகளும் புதிய படிப்புகளை துவங்க அனுமதி கோரலாம் என்றும் அறிவித்துள்ளது. நம் நிதர்சனம் அறக்கட்டளையின் ஈவது விளக்கில் திட்டம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. மாற்று துணிகள் இன்றி அல்லல் படும் நம் சாலையோர சொந்தங்களுக்கு உதவுவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். நண்பர்கள் மற்றும் நல்லுள்ளங்கள் மூலமாக சேகரிக்கப்படும் நல்ல நிலையில் உள்ள துணிகளை தரம் பிரித்து தேவையுள்ளவர்களுக்கு தேடி சென்று வழங்கி வருகிறது நம் நிதர்சனம். நேற்று ஞாயிறு மாலை பெரம்பூர் மற்றும் அயனாவரம் பகுதிகளின் நிதர்சனம் குழுவினர்கள் துணிகளை விநியோகம் செய்தனர். நேற்று நம் நிதர்சனம் கல்வி சேவை மையத்தில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய களப்பணிகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் மாணவர்களின் கல்வி தரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இன்றைய பொது அறிவு தகவல், கூடு கட்ட தெரியாத பறவை குயிலாகும். தனித்திருங்கள், விலகியிருங்கள், பாதுகாப்பாயிருங்கள், கொரோனாவை வென்றிடுங்கள். மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி.